அனைவருக்கும் வணக்கம். அப்பா அப்பான்னு சொல்லி பாருங்க, நிம்மதி தன்னால வருங்க. இப்ப நம்ம ஏதோ ஒரு கஷ்டத்திலயோ பிரச்சனையிலயோ இருக்கோம்னு வச்சுக்கோங்களே, அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரதுக்காக நம்ம எவ்வளவோ பாடுபடுவோம். அந்த பிரச்சனையும் ஒரு நாள் முடியும். அப்படி முடிவுக்கு வரும்பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? அப்பாடா, ஒரு வழியா இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி ஒரு கஷ்டத்துல இருந்து பிரச்சனையில இருந்தோ நம்ம வெளியில வரும்போது நம்ம சொல்ற வார்த்தை தான் அப்பாடா. அந்த வார்த்தை மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு தெரியலங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என் அப்பா தான் ஒரு நொடி என்னோட நினைவுல வந்து போவாங்க. ஏன்னா என்ன கஷ்டம் தெரியாம வளர்க்கறதுக்காக என்னோட அப்பா பட்ட கஷ்டங்கள் தான் என் நினைவுக்கு வருங்க. அப்படி நமக்காக உழைத்து கஷ்டப்பட்ட நம் தந்தையை, நம் பெற்றோரை அவங்க கடைசி காலத்திலையும் கஷ்டப்படாம நம்ம பாத்துக்கிடணும். அப்படிப்பட்ட சிறந்த நம்ம அப்பாவுக்காக ஒரு கவிதையே கோவையை சேர்ந்த கவிதாசன்ற ஒரு இளைஞன் எழுதிய ஒரு அழகிய கவிதை தாங்க இன்னைக்கு நம்ம திருமணி அன்கோ சேனல்ல பார்க்க போறோம். வாங்க. அப்பா, உன் ஆள் காட்டி விரல் பிடித்து நடந்த காலம் தொட்டு என் நடையை மட்டுமல்ல நடத்தையையும் ஒழுங்குபடுத்திய வகுப்பறை காணாத ஆசிரியர் நீ. உயரங்களை விட உயரமாக நான் உயர வேண்டும் என்பதற்காக தோள்களையே ஏணியாக்கிய உழைப்பின் உருவம் நீ. என்னும் எழுத்தும் என் கண்களாவதற்காக உன்னையே உருக்கி கொண்ட மெழுகுவர்த்தி நீ. கஷ்டங்கள் சூழ்ந்து விடாமல் இருக்க உழைப்பு நேரத்தை நீட்டிக்கொண்ட இரவில்லா பகல் நீ. குடும்ப விருட்சத்தின் கிளைகள் தோறும் வெற்றிகளை விளைத்தெடுக்க உன்னையே உரமாக்கி கொண்ட விசித்திர பிறவி நீ. ஒளியை இழந்த பிறகுதான் கண்களுக்கு வெளிச்சத்தின் அருமை புரியும் என்பதை உணர்த்திய அமரத்துவம் நீ. அப்பா, உன் சுவடுகள் எல்லாம் சுடர்களாக ஒளிர்வதால் பாதை மாறாமல் பயணப்படுகிறேன் உன் பின்னாலே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், அப்பாவின் செல்லமா இருந்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றிகளும் வாழ்த்துக்களும். அப்பாவின் அருமை தெரியாம இருக்கும் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இந்த இளைஞனின் அப்பான்ற கவிதை அப்பாவின் உழைப்பையும் உண்மையான அன்பையும் உணர்த்துங்கிறத நான் முழுமையா நம்புறேன். அப்பா தாங்க நம்ம வாழ்க்கையோட ஒரு வழிகாட்டி. நமக்காக உழைத்தவர்களை உதறி தள்ளாதீர்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். லைக் பண்ண மறந்துடாதீங்க.